இப்ப மணி அடிக்க போறோம், எவ்வளவு பெரிய மணி இருக்குது பாருங்க. ஏழு பிரம்மமாக இருக்கக்கூடிய அவனுக்கு சத்தாக இருக்கக்கூடிய சம சவுண்ட் இல்ல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது சும்மா ஒரு பயணம் சேனலோட ஒரு ஸ்மால் ட்ரிப் தான். நாம் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னா கண்டிப்பாக பைரவரோட ஃபஸ்ட் பார்ட் பார்க்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக டச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன சொல்ல வரேன்னு புரியும், இந்த கோவில் எடுத்தோன்னே எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட்டை பாருங்கள். அது வரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சேம் டைம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும்னு நீங்கள் தோணும், ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதாவது ஒரு ட்ரிப் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பைரவர் கோயிலில் பற்றி ஃபுல்லாகவே நான் ஃபஸ்ட் பார்ட்டில் சொன்னேன் இல்லையா. இந்த பைரவர் கோயிலில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செம்மையாக ஸ்ட்ரக்சராக அந்த பழைய காலத்துலலாம் எப்படி கோவில் செதுக்கியிருப்பாங்களோ அந்த மாதிரி வந்து வடிவமைச்சிருக்காங்க. எல்லாமே வந்து கல் தான் செதுக்கியிருக்காங்க, ஆனால் பார்த்தாவே தெரியுது ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்குது. நந்தி சிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து நடராஜர் கோவில் போனோம் அதே மாதிரி தான். நடராஜர் கோவிலில் கேமரா அலோவ் பண்ணல, ஆனால் இங்கே வந்து கேமரா அலோவ் பண்ணாங்க, அதே ஒரு பெரிய விஷயம். இன்னொரு கொஞ்சம் நாளில் கேமரா அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து கடவுளை நம்ம கேமராவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்கணும், அப்போ தான் வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன், கோவிலை பார்த்து அற்புதமாக நாங்கள் கடவுள் தரிசனம் செஞ்சோம். அப்போ வந்து நான் நினச்சது ஒன்றே ஒன்று தான், சிவன் கிட்டே போனால் எல்லா துயரமும் போகும்னு நினைக்கிறேன். அதே போல் தான் சிவனோட பைரவர்கிட்ட போனால் கண்டிப்பாக பயம்லாம் போயிட்டு ஒரு நல்ல காலம் பிறக்கும்ன்றது தான் ஒரு ஐதீகமே. போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த கடவுள் யாருன்னு கேட்டுங்க, திரிபுர பைரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வந்து ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு சிவன் சிலை அமைஞ்சிருக்குது. சிவன் சிலை தான் பார்க்க போகிறோம். நாம் சிவன் சிலை எப்பயுமே வந்து ஒரு கோயில் கர்ப்பகிரகத்துக்குள்ள நாம் தூரணோன்னா கண்டிப்பாக ஷர்ட்டை வந்து கழட்டிட்டு போங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அதோடய வைப்ரேஷன் டைரெக்டாக படுன்றது நம்ம எத்தனையோ வீடியோஸில் பார்த்துட்டோம், அதுதான் உண்மை. அதுக்காக நம்ம போகும்போது ஷர்ட்டை வந்து கழட்டி போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பனியன் போடாமல் பனியன் எடுத்துகிட்டு, அதாவது பனியனும் கழட்டிட்டு பண்ணாங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவே வந்து நம்ம சிவன் சிலையை பார்க்கலாம், அதாவது ரொம்ப கூட்டமாக இருக்காது. அதே ஃபங்க்ஷன் டைமில் போனீங்கன்னா கண்டிப்பாக கூட்டமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் டைமில் போகிறது, நார்மல் டைமில் போனீங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அழகாக வரலாம். சிவன் சிலையை பாருங்கள், நான் எதுவும் பேசக்கூடாது. இந்த இடத்துல அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு காலபைரவரோட ஃபங்க்ஷன் வந்து நடந்துட்டு இருந்தது, அது காலபைரவரோட திருவிழான்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் எங்கள் ஸ்டேஜ்லாம் போட்டு சமய அசதலாக இருந்தது, கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்துருந்தா சந்தோஷம். இனிமேல் பார்க்கலனாலும் அதுக்கான ஒரு ரிசல்ட், அதாவது நோட்டிஃபிகேஷன் வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அடுத்த வருஷம் நடந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான திருவிழா எப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், அப்போ நீங்கள் போய் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ முடிஞ்சது, இந்த திருவிழா சிறப்பாகவே முடிஞ்சது. இங்கே போய் காலபைரவரை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக காலபைரவரை பார்த்து வணங்கிட்டு வரலாம். நம்ம கோயிலோட பேக் சைடில் தான் இருக்கும், சரௌண்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதே சமயத்தில் ஃபுல்லாகவே பார்த்திங்கனாவே நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்டை வந்து கொண்டு வரும். நாங்கள் வந்து அவரை பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது கிளிப்பில் வந்து வீடியோ கிளிப்பில் கிடச்சிது, நிறைய பேர் வந்து அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கும் ஒரு ஆசை வந்தது அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதே சமயத்தில் அவரும் வந்து வந்தார் அந்த இடத்துக்கு, வந்து நாங்களும் பார்த்தோம். அவரை பார்த்துருக்கக்கூடிய இந்த வீடியோ தான். இவர் வந்து இந்த இடத்துல என்ன சொல்லிகிட்டு இருந்தாருன்னா, அந்த சிலையெல்லாம் வந்து செதுக்கும் போது டிசைன்ஸ் வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார், அது வந்து வாய் தொடர்ந்து பேசல, அவர் மௌனமாகவே ஆக்ஷனில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க வியப்பாக, அவர் வந்து ஏறிட்டு அங்கே சொல்லிகிட்ருக்கிறது எல்லாமே கீழே நின்று எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அவரை பார்க்குறது ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான். அதே சமயத்தில் எளிமையாக இருக்கார், பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பைரவரோட சேர்ந்து அவரும் ஐக்கியமாயிட்டார், காலபைரவர் அவரும் பைரவன் தான் அவரை கூப்பிடுவாங்க. அதே போல் வந்து அவரும் வந்து கடவுளோட அம்சமாகவே மாறப்போகிறாரு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவர் அந்த ஒர்க்கை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப நேரம் அவரை வீடியோ எடுத்தால் அது வேறு தப்பாகிடும், ஏன்னா வீடியோ அதிகமாக நான் எடுக்கக்கூடாது. அவர் எல்லா வீடியோஸும், அதாவது அவர் பாட்டு பாடுற வீடியோலாம் நிறையா இருக்குது யூடியூப்பில், நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போயிட்டு காலபைரவர் கந்திக்குப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே அவரோட வீடியோஸ் தான் வரும். கண்டிப்பாக அவர் பாட்டு பாடியிருப்பார், சிவனை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பார். அதே சமயத்தில் சிவன் அண்ணாவே அவருக்கு உயிர் மாதிரி இருப்பார். அவர் அதுக்காக தான் அந்த இவ்வளோ பெரிய கோவிலை ட்ரை பண்ணி கட்டிட்டாரு. அவர் அங்கேருந்து போயிட்டார், நிறைய பேருக்கு வேலைலாம் சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார் எளிமையாக. நாம் அந்த கோவிலை சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பணும் இந்த வீடியோ உங்களுக்காக. இது வரைக்கும் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்கை போடுங்க, ஒரு கமெண்டை போட்டுவிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி ஒரு கமெண்டை போடுங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் 15 சித்தர்கள் பாரம்பரிய முறையில் நாட்டு சுவரொட்டி 108 யாக மூலிகைகள் நவகிரக தோ இதோ எழுதியிருக்காங்க. ஓகே, தமிழ் தெரிஞ்சவங்க படிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்கலாம். இது வாகனத்தில் கட்டுறதா? அது ஓகே ஓகே. இது கருப்பானா? கருங்காலி மரத்தை எடுத்துகிட்டு போய் கட்டுறதா? அது ஒரிஜினல். அது பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கயிறு மட்டும் கிடைச்சா நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு ருத்ராட்ச கொட்டை இருக்குது, கயிறு தான் எனக்கு கிடைக்கல. சரி ஓகே, எல்லாமே வார்த்தை மூலியமாகவே சொல்லிகிட்ருக்காரு. ஓகே, இங்கேருந்து கிளம்புவோம். நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, ஏன்னா நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும். பை பை, சி யூ.